ஹாய் காய்ஸ், நியூ தமிழ் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஓப்பன் பண்ணியிருந்தோம். அது வந்து அப்படியே விட்டோம் அம்போன்னு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக தமிழாக டப் பண்ணியிருக்கக்கூடிய படத்தில் என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி அந்த படம் தமிழில் குவாலிட்டியாக இருக்கா, அந்த படத்தை ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாமாங்கிறது தான் நம்ம சேனலில் இந்த சீரீஸோட மெயின் கண்டென்ட். அது திருப்பி நம்ம எடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரெட்ரிபியூஷன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ரீமேக் மூவி. இது வந்து 2015 ஸ்பானிஷில் ரிலீஸ் ஆன படம். டெஸ்கோனோக்கிடோ அப்படிங்கிற அந்த திரைப்படத்தோட ரீமேக் தான். அந்த அளவுக்கு இல்லை, அந்த படம் பயங்கரமாக இருக்கும். பட் அந்த படத்தில் வந்து சில விஷயங்கள் அந்த படத்தில் மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஹீரோ லியாம் நீசன், டேல்ஸ் ஆஃப் த ஜிடி, அதுக்கப்புறம் இந்த சில ஸ்டார் வார்ஸ் மூவிஸ்லாம் நடிச்சிருக்காராமா. ஸோ படத்தில் சில எமோஷன் சீனாக நல்லாவே நடிச்சிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் மேத்யூ மோடியன். இவர் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது லெவனோட ஒரு சயின்டிஸ்ட்டாக வருவார். அந்த காலத்து தான் எவனையும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு யோசித்தான். அவர் தான் கிளைமேக்ஸ், அந்த கடைசி சீக்வன்ஸ், அந்த படவோட எண்டிங் அந்த சீன் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்திருந்தாங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அவரோட ஹீரோவோட பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா அடிபட்டுரும் அவரோட சீனில். ஆனால் இதோட ஒரிஜினல் ஸ்பானிஷ் மூவியில் ஹீரோவோட பையனுக்கு அடிபடும். ஆனால் அந்த பையனுக்கு அடிபடுற சீனை அவ்வளோ ரியலிஸ்டிக்காக நமக்கே பார்த்திங்கன்னா மனசெல்லாம் பதறவ ஆரம்பிச்சிடும். அந்த லெவலுக்கு எடுத்திருப்பாங்க. பட் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் இல்லை, அப்படியே அடிபட்டுரும் லைட்டாக, அது ஏதோ பரண்டி வச்ச மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் காப்பாற்றிடுவாங்க ஈஸியாக. அதுக்கப்புறம் ஓவராலாக இந்த படம் 1.5 மணி நேரம் தான் இந்த படத்தோட டோட்டல் டைமிங்கு. 1.5 மணி நேரத்தில் ஒரு டீசெண்டாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படம் தான் இதுதான். நெக்ஸ்ட் நம்ம பேரண்டல் கைடுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் அந்த செக்ஷுவல் நியூடிட்டி சீன் எதுவுமே கிடையாது, வைலன்ஸும் சுத்தமாக கிடையாது, ப்ரொஃபானிட்டி கொஞ்சம் இந்த அபுதரா பேசுகிற மாதிரியான டைலாக் ரெண்டு மூணு இருக்குது, அதுவும் பிரச்சனை இல்லை பெருசாக. ஆல்கஹால் சுத்தமாக இல்லை, ஃபைட் சீக்வன்ஸ் இன்டென்ஸாகவும் கிடையாது. கடைசியாக தமிழில் டப் பண்ணியிருக்கிற விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பர். டைலாக்கு கரெக்டாக அந்த லிப்ஸிங்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது, அந்த ஒரிஜினல் கதைக்கு ஏற்ற டைலாக், தேவையில்லாத டைலாக் பேசாமல் எல்லாமே ஓகே. ஆனால் ஏதோ ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும்தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்கிறது நல்லா தெரியுது. ஒரு 50 வயசு 40 வயசு இருக்கக்கூடிய ஆளுக்கு ஒரு 25 வயசு பையன் வாய்ஸ் கொடுத்தா எப்படி மேட்ச் ஆகும்? அதுவும் அந்த ஒரே பையன் தான், படத்தில் வர எல்லா ஆம்பளைங்க கேரக்டருக்கும் அந்த ஒரே பையன் தான் வாய்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ தமிழ் டப் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. கொஞ்சம் வாய்ஸ் அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஸ்டோரி வைஸ் உண்மையான எல் டிஸ்கோனிக்கோடோ அந்த திரைப்படம் அளவுக்கு இந்த படம் இல்லைனாலும், 1.5 மணி நேரத்தில் ஒரு த்ரில்லிங்கான ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இந்த படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்விஸ்ட்டு கடைசி இருக்குது, அந்த ட்விஸ்ட்டு நான் கெஸ் பண்ணலை, மேபி ஒரு நல்ல ட்விஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கறதுக்கான ஒருத்தான படம். அப்கமிங்கில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா படமும் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்க முடியுமா, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, தமிழ் டபுள் குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நியூ தமிழ் டபுள் அப்படிங்கிற சீரீஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் வர எல்லா தமிழ் டபுள் படமும் ஃபேமிலியாக இப்போ ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு நான் அந்த சீரீஸ் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சேனல் சார்ந்து இன்னொரு அப்டேட் என்னென்னா, இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சீரீஸ் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். அது எனக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடன் வர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.